வன்தொடர் குற்றி எழுகிறாம். வன்தொடர் குற்றி எழுகிறாம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் நான் சொல்கிற மாதிரி படிங்க, சரிங்களா? வன் அப்படின்னா வள்ளின மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளின எழுத்துன்னு உங்களுக்கே தெரியும். வன் வள்ளின மெய்யை தொடர்ந்து வர உகரம் தான் வன் தொடர் குற்றி எழுகிறாம். நீங்களே பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்னுனா வள்ளினம், வள்ளின மெய், வள்ளினமையை தொடர்ந்து வர உகரம் தான் வன் தொடர் குற்றி எழுகிறாம். பாருங்கள், வள்ளினம்னா எது? கசட தபர, இதுதான் வள்ளினம். வள்ளினமை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று, சரிங்களா? இதுதான் வள்ளினமை. வள்ளினமை எழுத்துக்களை தொடர்ந்து வர உகரம் வன் தொடர் குற்றி எழுகிறம் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளின மெய் எழுத்தை தொடர்ந்து வர உகரம், சரிங்களா? இங்கே பாக்கு இக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளின மெய், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உகரம் வந்திருக்கு. கூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உகரம். எப்போவுமே கடைசி எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒற்று எழுத்து வந்துச்சுன்னா, ஒரு மெய் எழுத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதோடைய இனமாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போது கூவோடைய இனம் எது? இக்கு, சரிங்களா? பாருங்கள், பா இக்கு பாக்கு வந்திருக்கு, சரிங்களா? அப்போது கூவோடைய வள்ளினமை எது? இக்கு, சரிங்களா? அது அடுத்தது பாருங்கள், பேச்சு, சரிங்களா? ஸோ எல்லாமே சாவரிசையில் தான் வரும் எப்பயுமே. அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்று வந்துச்சு அப்படின்னா பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உகரத்தில் முடியுது. எதுக்கப்புறம் உகரத்தில் முடியுதுன்னா வள்ளினமை எழுத்துக்களை தொடர்ந்து வருது அந்த உகரம் எல்லாமே, சரிங்களா? அந்த உகரம் எதோட இனமாக இருக்கும்? அதோட இனமாக தான் இருக்கும், சரிங்களா? கூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்கு, சூக்கு இச்சு, டூக்கு இட்டு, தூக்கு இத்து, பூக்கு இப்பு, ட்ரூக்கு இற்று, சரிங்களா? இதுதான் வன் தொடர் குற்றி எழுகிறம். வள்ளினமை எழுத்தை தொடர்ந்து வர உகரம் வன் தொடர் குற்றி எழுகிறம்.